அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஆச்சி வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி எறா பொறிச்சு நண்டை வந்து பெரட்ட போகிறாங்க. அவங்க எப்படி பெரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவாக எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா யாரா வந்து நான் ஆச்சியை வந்து வரும்போதே பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது கை காட்டியில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஆச்சி யாரா வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாரா மட்டும் இல்லை, நண்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் ஆச்சி யாரா சாப்பிட மாட்டாங்க, எங்கள் ஆச்சி பொண்ணு வந்து நண்டு சாப்பிட மாட்டான். அதனால் எறா அரை கிலோ, நண்டு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. எறாவும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு, நண்டும் நல்லா பெரிய நண்டாக இருந்துச்சு. ஒரு கிலோ 300 ரூபாயாம். எறாவுமே வந்து ஒரு கிலோ 300 ரூபாதானா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய நண்டாக இருக்குதுன்ட்டு. யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நண்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எறாவும் நல்லா பெரிய பெரிய எறாவாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் எறா ஆய போகிறேன். எங்கள் ஆச்சி வந்து நண்டு ஆய போகிறாங்க. எனக்கு நண்டு ஆய தெரியாது, அதனால் எங்கள் ஆச்சி ஆயிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எறா ஆய உக்காந்துட்டேன். இப்போ வாங்க எங்கள் ஆச்சி எப்படி நண்டு ஆயிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சி நண்டு ஆயிரத்துக்கு வந்து உக்காந்துட்டாங்க. நான் எறா அஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் ஆச்சியும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் எறா அஞ்சு போடுற சட்டிலே அவங்களும் நண்டையும் ஆஞ்சி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நண்டை, ஒரு நண்டை எடுத்துகிட்டு அதுக்கு உள்ள காலெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி அதையும் தனியாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயிற்று சைடில் மேலே இருக்கிற ஓடை தனியாக பேத்தி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து என்னமோ நீட் நீட்டாக சோறு மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த கலீச்சி எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, அவ்வளோதான், ஈஸி தான் போல இருக்குது. நம்மளுக்கு தெரியாது, நான் வந்து நண்டு ஏற்கனவே ஒரு வாட்டி ஆஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் நண்டே வாங்குறதே இல்லை. இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்டு சாப்பிட போகிறோம். எங்கள் ஆச்சி எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரியே எல்லா நண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா 2-3 தடவை கவுச்சி இல்லாமல் கழுவி எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு எறாலாம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எங்கள் ஆச்சி வந்து அதை வந்து பொறிக்கிறதுக்காக, நண்டு பெரட்டுறதுக்காக வந்து வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து இங்கே குட்டி பொண்ணு கூட வந்து விளையாண்டுட்டு இருக்கிறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஊறுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் ஆரம்பிச்சிருக்கு தான். அவங்க வந்து குப்பரைப்படுத்திட்டு ஊறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சி வந்து நண்டு பெரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எறா நண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி, சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறா வந்து நல்லா வதக்கி தண்ணியை இருத்து எடுத்துட்டா வந்து பொறிக்கும் போது வந்து தண்ணி விடாமல் இருக்குமா, அதனால் எங்கள் ஆச்சி வந்து அதை ஃபஸ்ட்டு வதக்கி தண்ணியை இருத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி எடுத்து வச்சுருக்காங்க. பொட்டு சொட்டு குட்டி, அம்மா பொண்ணு சொட்டு பொண்ணு குடு. அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதான். குட்டி பொண்ணு கூட போயிட்டு செம்மையாக விளையாண்டுட்டு வந்து பார்த்தா எங்கள் ஆச்சி யாராவது வதக்கி தண்ணியை வந்து சுத்தமாக இருத்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எறாவை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து இப்போ வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம்
இறா வதக்கி வச்சுருந்ததையும் எடுத்து அந்த மசாலா கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இறா வதக்கி இறாலாம் போட்டுட்டு மசாலாவோட நல்லா வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் சட்டியை வச்சு நண்டு பிரட்டுறதுக்காக இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. வெங்காயம் கூடவே சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி வந்து சும்மா கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து நல்லா ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் வந்து நண்டையும் எடுத்து அந்த மசாலா கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மசாலா வந்து நண்டில் நல்லா படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இறாவும் நல்லா வெந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு கூடவே நண்டு வந்து இப்போ மசாலா போட்டு பிரட்டணும் இல்லையா, அது கூடவே வந்து தேங்காயும் கொஞ்சமாக அரைச்சி அது கூடவே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேங்காயை ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தா மூடியை திறந்தோடனே செம்ம வாசனை வேறு லெவலு. இந்த வாசனையே வந்து செம்மையாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. அந்தளவுக்கு வாசனை நண்டில் உள்ள டேஸ்ட்டை விட அந்த நண்டு குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலா அதை சாப்பிடும் போது தான் வேறு லெவலாக இருக்கும். நண்டை விட அந்த மசாலா தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எல்லோரும் வந்து இப்போது கொல்லையில் செம்மையாக காற்று அடிக்குது, காற்று வாங்கிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லையில் சாப்பிட உக்காந்தாச்சு. எங்கள் ஆச்சி வந்து ஒரு ஒரு ஆளுக்காக தட்டையில் சாப்பாடு வச்சு சோறு வச்சு ஆணை ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஆணுங்கிறதையே உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. சாம்பார், சாம்பார் வச்சு இறா பொறிச்சு நண்டு பிரட்டியாச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடு, சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். வாங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறலாம், கொஞ்சம் முட்டையை எடுத்துக்கிறலாம், ஒரு இறாவை எடுத்துக்கிறலாம், கொஞ்சோண்டு நண்டு கொஞ்சம் எடுத்துருக்கலாம். நண்டு வராதே, இப்போ சாப்பிடலாம். வாங்க இந்தாங்க. ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டான். யாரா எப்படி இருக்கியா? கொள்ளையில உட்காந்து காத்தாட சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பாடு உள்ளே போயிட்டுருக்கு. நண்டு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே ஒருத்தி பார்த்திங்கன்னா எதில் சாப்பிட்றா அப்படிங்கிறத பாருங்கள். எறா பொறிச்ச சட்டியில் தான் வந்து சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சட்டியில் சோறு போட்டு பிரட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்து தனி தான். நீங்களும் அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டிலேனு வந்து பக்கத்து வீட்டு ஆச்சு வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பீஸு அதுக்கப்புறம் வந்து தால்ச்சா தக்காளி பச்சடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதுவும் வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலையை பார்க்குறதுக்கு அப்படியே வெத்தலை மாதிரியே இருக்கும். வெத்தலை கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுவள்ளி கிழங்கு நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணில் புதைச்சி வச்சேன். அது வருஷம் வருஷம் வந்து தன்னாலே இந்த கொடி வந்துடும். அதுக்கப்புறம் காய்ச்சி கிழங்கு காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அதுவே காஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் கொடி வந்திருக்கு. இன்ஷல்லாம் கிழங்கு காய்க்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வீராண ஏரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. பார்க்க அப்படியே கடல் மாதிரியே காட்சி அளிக்குது, செம்மையாக இருந்துச்சு. எங்கள் ஆச்சி பஸ் ஏறும் போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, டாடா, பாய் பாய்.